ஸோ ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ண நம்மளுக்கு ஐட் மிஷின் ஆப் என்ன, ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷின் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலையதோ ஒன்று நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷோ ஆகும், ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும், குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ப்ளீஸ். இப்போ இதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் போயிட்டு ப்ளஸ்ஸே கொடுத்து நானஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸே விட்டு இமீடியாக கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மோட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பென்ஷன் கொடுத்து பெஸ்ட் பண்ணிங்கனாக்க அந்த பிக்கன் சைஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஒரே பிக்கு யூஸ் பண்ண போகிறேன், அதனால் ஒரு பிக்கு தான் கன்வெர்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ ப்ரிஷ்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணிங்கனாக்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர்ன்றது கூட்டு ஸ்டாரக்கின மாதிரி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நைனிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸே கொடுத்தீங்கனாக்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்கா ஜஸ்ட் இந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பாசம் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு சி இது முடியுதில்லையா அந்த புக் மார்க் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கும். ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கரெக்டாக அந்த பிக்குக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடிங் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரிங் கிளிப் பண்ணிட்டு கலர்ஃபுல் டு ஸ்டார் ஆகினு கொடுத்துட்டு சேம் நான் அதே பிக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த எஃபெக்டில் ஆட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாசையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க மேலே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இந்த பிக்குக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஸ்பீடை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில லேயர் எஃபெக்ட் இருக்காது, அதை வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிப் ஆகிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு க்ரீனும் இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணால் ஒரு டூ க்ரீன் கலர் லேயர் இருக்கும். ஸோ அதுலேயும் இந்த எஃபெக்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்கா பர்பு கலர் லேயர் இருக்கா, ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி ஆகிட்டு லாஸ்ட் மூவ் பண்ணிங்கனாக்கா லாஸ்ட்டில் ஒரே ஒரு பர்பு கலர் லேயர் மட்டும் இருக்கும். ஸோ அதில் இந்த எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. இப்போ அந்த க்ரீன் கலர் லேயர் நீங்கள் கிளிப் ஆகிட்டு கலர்ஃபுல்ன்ற கொடுத்து ஸ்டாக் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நான் சேம் பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பசையும் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த ஃபேத் அந்த மாதிரி ஆட் ஆகிடுச்சா? ஸோ இது சேமத்தில் நீங்கள் ஒன் ஒன்னாக பிக்கை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நைனிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுறப்புக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கைஸ், ஓகேவா? ஸோ அப்போ தான் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபைனலி லாஸ்ட் பிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நீங்கள் டெம்ப்ளியோடைய ஆட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செஸ் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே கொடுக்குற அந்த மூணு லேயர் கொடுத்துருக்க வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் மறக்காமல் 60 மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலி எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு விட்டு சில ஏறமாக இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிலேஷன் பண்ணிக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த குவாலிட்டி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணினாக்க இந்த வீடியோ எக்ஸ்ட்ராக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கிஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.